வணக்கம் பெற்றோர்களே, இன்றைக்கி நாம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோங்க. என்ன டாக்டர் அப்படின்னு கேட்குறீங்களா? குழந்தைக்கு 6 மாதம் ஆயிடுச்சுனாவே அஞ்சு முடிஞ்ச உடனேயே சொந்தக்காரங்க முதற்கொண்டு எல்லோரும் நச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பால் பத்தாது, வேறு ஏதாவது கொடு, வேறு பால் ஊற்று, டப்பா வாங்கி கொடு, இல்லை வேறு ஏதாவது கஞ்சி கூழ் கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போது தாய்ப்பால் நம்ம முதல்ல வருஷக்கணக்காக எல்லோரும் சொல்லிகிட்ருக்கோம், தாய்ப்பால் 6 முடிகிற வரைக்கும் குழந்தைக்கு போதும்னு சொல்கிறோம். 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது 180 நாள் முடிஞ்சதுக்கப்புறம்தான் இணை உணவு தேவைப்படும். அதனால் அதில் துளி கூட இன்னைக்கு குழப்பம் வரக்கூடாது. சரியான எடை ஏறி வளர்ந்துட்டுருக்கிற குழந்தைக்கு 6 மாதம் முடியணும். 6 முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது 180 நாட்கள் கழிஞ்சதுக்கப்புறம்தான் அந்த குழந்தைக்கு இணை உணவு கொடுக்கணும். சரி, இணை உணவு கொடுக்கறதுக்கு முன்னாடி குழந்தை எப்படி என்ன விஷயங்களை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்ப்போம். இணை உணவு கொடுக்கறதுக்கு முன்னாடி குழந்தையுடைய தலை நின்றுட்டுருக்கணும். குழந்தை நாக்கை நல்லா துருத்தக்கூடாது. ஏதாவது உணவு கொடுத்தோம்னா அதை உள்ளே எடுத்துக்கிற மாதிரி குழந்தை இருக்கணும். நாக்கை துருத்தி வெளியே தள்ளக்கூடாது. குழந்தை எச்சில் ஒழுக்கிட்டு இருக்கும், அதாவது குழந்தையினுடைய உடம்பு உணவை சீரணிக்கிறதுக்கு தயாராக இருக்குங்கிற விஷயத்தை நம்மளுக்கு சொல்கிறது அந்த எச்சில் ஒழுக்கிறது. குழந்தை சுலபமாக முழுங்கிறதுக்கு, உணவு நாம் சாப்பிடும்போது அதை எடுக்கிறதுக்கு, நாக்கை துருத்திட்டு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு பறக்கிறது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த குழந்தை உணவு எடுத்துக்கொள்வதற்கு தயாராகிருச்சு அப்படின்னு. சரி, இப்போது நம்ம ஊரில் என்ன மாதிரி உணவுகள் கொடுக்குறாங்க, எந்தெந்த வகையாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறார்களோ அத்தனை வகையான இணை உணவு எல்லா ஊர்லேயும் இருக்குங்க. சில இடங்களில் பார்த்திங்கன்னா அரிசி கஞ்சி, பருப்பு கஞ்சி, ராய் கூழ், சத்துமாவு கஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கெட்டி பண்ணி அதுக்கப்புறம் உணவுகளை சேர்த்துவோம். நாங்கள் படிக்கிற காலத்தில் ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் இணை உணவுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. நிறையா பேர் ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுப்பாங்க, ஒரு அட்டவணை. 6ஆம் மாதம் இதை கொடுங்க, 7ஆவது மாதம் இதை கொடுங்க, 8ஆவது மாதம் இதை கொடுங்க. சிலர் அதெல்லாம் பத்தாதுங்க, இது கொடுத்தா பத்தாது, 6 மாதம் ஆச்சா, குழந்தைக்கு நீங்கள் பாலை ஊற்றி பழக்கினீங்கன்னா தான் இந்த குழந்தைக்கு உங்களுக்கு நல்ல இடையேறும், குழந்தையும் நல்லா இருக்குமாங்க. ஒரு சிலர் இல்லை இல்லை இல்லை, வீட்டு சாப்பாட்டில் ஒரு சத்தும் கிடையாது, சத்து உணவுகள் எல்லாமே தபால் இருக்கிறதுல இருக்குங்க, அதை கொடுக்கலாமாங்க. இந்த அரிசி கஞ்சி, பருப்பு கஞ்சி, ராய் கூழ் அப்படின்னு அதை மட்டும் கொடுத்துட்டு, ஒரே கேரட்டு, பீட்ரூட்டு, ஒரே மாதிரி காய் தினம் செஞ்சு அதை மிக்சியில் அடித்து இல்லை மத்தில் கடைஞ்சி ஒரே மாதிரி அந்த குழந்தைக்கு ஊற்றி ஊற்றி கொடுக்க கொடுக்க அந்த குழந்தை என்ன பண்ண தெரியுங்களா, கொஞ்ச நாள் ஆன உடனே அதை பார்த்த உடனே ஓ அப்படின்னு ஒரே வாந்தி எடுக்க முயற்சி பண்ணும், வாய்க்குள்ளே போகாது. இதில் சிலர் வேற கை கால் அழுத்தி பிடிச்சிட்டு மடியில் தலையை பிடிச்சி ரெண்டு பேரும் வாய்க்குள்ளே ஊற்றிட்டுருப்பாங்க. இதில் இந்த சத்து மாவு கஞ்சி இப்படி செய்யணும், இல்லை கடையில் வாங்குகிற சத்து மாவு கஞ்சி பொடி தான் நல்லது, அண்ணா மிக்ஸு நல்லது, அந்த மிக்ஸு நல்லது அப்படின்னு வேறு சிலர் சொல்லுவாங்க. சரிங்க டாக்டர், இதெல்லாம் தப்புன்னு நீங்கள் இப்போ சொல்லிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு, இத்தனை நாள் கொடுத்து எல்லாம் தப்பா அப்படின்னா, இதில் எதுவுமே தப்புன்னு சொல்கிறத விட சரியான உணவாக இல்லை அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறோம். நாம் பார்க்குற தினசரி குழந்தைகளில் பார்த்திங்கன்னா நிறையா குழந்தைகள் வந்து எடையும் வளர்ச்சியும் குறைவாக இருக்குது, நல்ல உணவுகள் எதையும் சாப்பிடாது. பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க, ஒன்றையுமே வாயில் வைக்க மாட்டேங்கிறான் டாக்டர், அப்போ கூட ஏதாவது கொஞ்சமாக அது வச்சான், இப்போ ஒன்றும் சாப்பிட மாட்டேங்கிறான், ஒரு பழம் சாப்பிட மாட்டேங்கிறான், ஒரு கீரை சாப்பிட மாட்டேங்கிறான், காய் சாப்பிட மாட்டேங்கிறான். குழந்தையை பார்த்தீங்கன்னா ரத்த சோகை, கண்ணில் பார்த்தா ரத்த சோகை இருக்கும். என்ன கொடுக்குறீங்கன்னா பால் 1 லிட்டர் குடிச்சிருவானுங்க, அப்புறம் வெறும் வெறிஞ்சோறு சாப்பிடுவான், வெறி இட்லி சாப்பிடுவான் அப்படிம்பாங்க. இந்த குழந்தைகளுக்கு இந்த 6 மாதத்துலேருந்து 9 மாதத்துக்குள்ளே நாம் சரியான உணவு வகைகளை பழக்கலைன்னா அந்த குழந்தைகள் இந்த மாதிரி உணவுகளை கற்றுக்காமல் சாப்பிட்டு பழகாமல், அந்த பழக்கம் இல்லாததுனால அந்த குழந்தைகள் நல்ல உணவுகளை சாப்பிடாது, சத்து குறைபாடு, இரத்த சோகை உள்ளிட்ட பல தொல்லைகள் ஏற்படும். சரி, இதெல்லாம் தப்புங்கிறீங்க, என்ன மாதிரி தான் கொடுக்குறது சொல்லுன்னு பார்ப்போம் அப்படின்னு கேட்குறது தெரியுது. வீட்டில் நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அந்த உணவை சமைக்கிற போது காரம் போடாதீங்க, மிளகா மிளகு பொடி போடாதீங்க, இனிப்பு சேர்க்காதீங்க. ஏன்னா இனிப்பு கொடுத்து பழக்கிட்டீங்கன்னா அந்த குழந்தை அதை தவிர வேறு எந்த ருசியும் சாப்பிடாது, அவ்வளோதானுங்க. நீங்கள் சமைக்கிற உணவை இனிப்பு காரம் சேர்க்காமல் கொடுத்தா போகும், போதுமா? என்ன டாக்டர், கொடுக்குற உணவு ஜீரணாகுமா? நாங்கள் பருப்பு சாப்பிட்றோம், கீரை சாப்பிட்றோம், ஜீரணாகுமான்? குழந்தைக்கு வாயில் எச்சை சுரக்குது பாருங்கள், நல்லா எச்சில் நிறைய உமிழ்நீர் சுரக்க ஆரம்பித்து வெளியே வரும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம் குழந்தை உணவுகளை சீரணிக்கிறதுக்கு குடல் தயாராக இருக்குது அப்படிங்கிறது. அதனால் நீங்கள் கவலைப்படாமல் கொடுக்க ஆரம்பிக்கலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கணும். அதனால் ஒரே நேரத்தில் சீரலாய் சொல்லிட்டோம் அப்படின்னு அமுத்தி எல்லாம் பிடிச்சி கொடுக்கக்கூடாது. ஒரு தேக்கை ரெண்டு அளவு கொஞ்சமாக கொடுத்து பார்க்கணும். ஒரு நாள் கழித்து அதே அளவு கொஞ்சம் அதிகம் பண்ணலாம். அடுத்த ரெண்டு நாள் கழித்து அடுத்த உணவுகளை சேர்த்தலாம். இப்படி படிப்படியாக சேர்த்தலாம். இந்த கீரை பருப்பு இதெல்லாம் கொடுக்கும்போது அல்லது காய்கறிகள் சேர்த்தும் போது அடுத்த நாள் மலம் கழிக்கும் போது அது அப்படியே வர்ற மாதிரி தெரியும். கவலைப்பட வேண்டியதில்லை. நாலாம் வட்டத்தில் நல்லா ஜீரணம் ஆகி வரக்கூடிய வாய்ப்பு, குழந்தைக்கு பிரச்சனை இல்லாமல் அமைஞ்சிடும். சரி, இதை தவிர வேற என்ன கொடுக்கலாம் டாக்டர்? சொல்லப்போனால் சைவ உணவுகள், அசைவ உணவுகள், உங்கள் குடும்ப உணவுகள் என்னவோ அத்தனையும் நீங்கள் கொடுத்து பழக்கலாங்க. அசைவ உணவுகள் பின்னாடி தான் கொடுக்கணும், ஜீரணம் ஆகாதுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. அசைவ உணவுகள் ஜீரணமாகுதா? குழந்தைக்கு பல் இல்லை, எப்படி டாக்டர் கடிக்கும்? நீங்கள் தாய்ப்பால் கொடுத்துருக்க அம்மாட்ட கேளுங்க, எப்படி குழந்தை கடிக்குதுன்னு. ஈறு வச்சு கடிச்சுதுன்னா அப்படியே அத்தனையும் நசுக்கி சாப்பிட்ருங்க அந்த குழந்தை. நீங்கள் எலும்பு வேணால் கொடுக்காமல் இருக்கலாம், மொழிய ஊன் கூட எடுத்து கொடுக்கலாம், சாப்பிடும். அதனால் குழந்தைக்கு ஜீரணம் ஆகும், பல் இல்லைனாலும் அது கடித்து நல்லா ஈறு மூலமாக சாப்பிடும். சரி, இந்த உணவுகள் அளவு எவ்வளவு? நான் சொன்ன மாதிரி ஒரு தேக்கரண்டி ரெண்டு தேக்கரண்டி கொடுக்கலாம். ஸ்பூனில் கொடுக்கலாமா, கையில் கொடுக்கலாமா, உங்களுக்கு எது சௌகரியமோ அதில் கொடுங்க. குழந்தை எப்படி சாப்பிடுதோ கொடுங்க. கையில் கொடுத்து பழக்கிறீங்கன்னா அந்த குழந்தை உண்ண சுலபத்தில் உணவுகளை எடுத்துக்க பழகிக்கும். அதனால் கவலையே கிடையாது, தானே உண்டு கொள்வதற்காக அதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிரு மாதிரி ஆயிரும். சரிங்க டாக்டர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணிட்டோம். இப்போது இதை வந்து அரைச்சி கொடுக்கலான்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இல்லை கடைஞ்சி கொடுக்கலான்னு சொல்கிறாங்க, இல்லை ரெண்டு குக்கரில் ரெண்டு விசில் விட்டு கொடுக்கலாங்கிறாங்க, என்ன செய்யலான்னு நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். தினந்தினம் நீங்கள் சாப்பிட்ற உணவையே மிக்சியில் அடித்து போட்டு ஒரே மாதிரி கொடுத்தா நீங்கள் சாப்பிடுவீங்களா? உணவுனுடைய ருசி வெவ்வேறையாக இருக்கும், தன்மை வேறையாக இருக்கணும். அதனுடைய பருப்புன்னு சிலது இருக்கும், சிலது மொறுமொறுன்னு இருக்கும், சிலது தண்ணி மாதிரி இருக்கும், சிலது கொலகொலன்னு இருக்கும், சிலது வலுவலுன்னு இருக்கும். இப்படி வெவ்வேறு விதமான உணவுகள், வெவ்வேறு விதமான சுவைகள், வெவ்வேறு விதமான கலவைகள் இப்படி தரும்போது உணவின் மேலே குழந்தைக்கு இருக்கிற நாட்டம் அதிகமாகும். அதை விட்டுட்டு ஒரே மாதிரி உணவுகளை குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா நாலு நாள் ஆச்சுன்னா இதை பார்த்த உடனே ஒவ்வேன்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் உங்கள்ட்டு ஓடிடும். அப்புறம் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற பேர் வழின்னு வச்சுட்டு தெரு தெருவாக நம்ம குழந்தைய தூக்கிட்டு சுத்த வேண்டிய கஷ்டம் வருங்க. அதனால் மிக்சியில் அடித்து கொடுத்து அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. உணவை நல்ல ருசியோடு கையில் பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு கதை சொல்லி கொடுக்கலாம், வேடிக்கை காட்டி சொல்லி கொடுக்கலாம், வெளியெடுத்து சொல்லலாம், பாட்டு பாடி சொல்லி கொடுக்கலாம். எல்லாமே செய்ய செய்ய குழந்தைகள் நல்லா சாப்பிடும். சரிங்க டாக்டர், இந்த தின்பண்டங்கள் என்ன கொடுக்கலாம்? இவனுக்கு பிஸ்கட்டு நல்லா பிடிக்குது, ரெண்டு பிஸ்கட் தாங்க, ஒரு பிஸ்கட்டு ரெண்டு பிஸ்கட்டு தான், டீ கொஞ்சம் குடிக்குது, அப்புறம் வேறு ஏதாவது முறுக்கு மிக்சர் கொடுத்தா கொஞ்சம் நல்லா சாப்பிட்ற கொடுக்கலாம்ல. வீட்டில் தான் செஞ்சு கொடுக்குறேன் டாக்டர். சத்துமா உருண்டை, கடலை மிட்டாயி வீட்டில் சமைக்கிறதாங்க, இந்த ஆர்கானிக் கடையிலேருந்து தான் வாங்கணும் அப்படின்னு சிலர் கேட்பாங்க. எந்த கடையிலேருந்து வாங்கினாலும் தின்பண்டங்கள் தின்பண்டங்கள் தான். அந்த காலத்தில் நாங்கள் சாப்பிட்டோம் டாக்டர், இப்போ ஏன் வேண்டாங்கிறீங்கன்னா, அந்த காலத்தில் நம்ம எத்தனை நாள் சாப்பிட்ருப்போம்? ஒன்று தீபாவளிக்கு சாப்பிட்ருப்போம், ரெண்டாவது பொங்கலுக்கு, இல்லைன்னா ஊர் நோம்பிக்கு சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி கிடைக்குதுங்கிற காரணத்துக்காக வீட்டில் வாங்கி வச்சுட்டு தினம் தினம் அதை வந்து நாம் சாப்பிட்டுட்டோம். குழந்தை கொடுக்க ஆரம்பிக்கும்போது குழந்தையுடைய ருசி எல்லாமே மாறிடுது. அந்த முறுக்கு தின்ன குழந்தை உங்கள் காய்கறியை திங்காது, கேக்கு தின்ன குழந்தை உங்கள் பழத்தை திங்காது, அந்த கடைகளில் இருக்கக்கூடிய பீஸாவை தின்ன குழந்தை உங்கள் வீட்டில் இருக்கிற பருப்பை சாப்பிடாது. அப்போது குழந்தையுடைய ருசியும் அதனுடைய உணவுக்கு சாப்பிடும் தன்மையும் மாறும்போது தீவிரமான நோய்கள் சிறு வயதிலே குழந்தைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரிங்க டாக்டர், எல்லாம் புரிஞ்சுது எங்களுக்கு. இந்த சத்துமாவு பொடி இருக்குது பாருங்கள், அண்ணா மிக்ஸ்னு ஒன்று வெளியே விற்கிது, அது வாங்கலாமா? என்னங்க ஏங்க, வணிக நிறுவனங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அவங்களுக்கு முக்கியமாக என்னங்க, நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னா நிறையா நிறுவனங்கள் வந்து அந்த மிக்ஸு எதுக்கு பண்ணுறாங்க, அவங்களுடைய தொழிலாக செய்கிறாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஒரு பொருள் தயார் பண்ணும்போது எவ்வளோ முயற்சி எடுத்து அதை சுத்தம் பண்ணி அங்கே வாங்கி இங்கே வாங்கி சரியாக நடத்தல் வாங்கி செய்வீங்க? அது செய்கிறது பற்றி என்ன தெரியணுமா, இதில் கீழே பாருங்கள், நான் கொடுத்துருக்கோம். அந்த ஐஐடி மும்பையில் நிறைய ஸ்போக்கன் ஹெல்த் வீடியோஸ் இருக்குது, எப்படி செய்யலாம் விதம் விதமாக கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த டப்பா கொடுக்கலாங்களா, அங்கே ஒருத்தர் எழுதி கொடுத்தாருங்க அப்படிம்பாங்க. டப்பா என்ன டப்பாங்க? அதாங்க இந்த கடைகளில் விற்குது இல்லைங்க, குழந்தை படம் போட்டது. ஆ, அதை சொல்கிறீங்களா, நிறைய டப்பா அரிசி மா சேர்ந்தது வித் ரைஸ்ன்னு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வெறும் வேக வச்ச சோறு, சக்கரை போட்ட சோறு.
அதில் பழம் போட்டிங்கன்னா வித் ஃப்ரூட்ஸ், காய் சேர்த்துனா வித் வெஜிடபிள். உப்புமா இருக்குது இல்லை, உப்புமாவை டப்பால் அடைச்சி தான் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பெனியினுடைய ரிலாக் அப்படிங்கிற இது வருது. அதில் பழம் போட்டிங்கன்னா உப்புமாவில் பழம் போட்டு பேசுன்னு சாப்பிட்டா ரொம்ப சுலபம், காசும் கம்மி. உப்புமாவில் காய் போட்டால் கிச்சடி, அதை தான் அவங்க டப்பாவில் வச்சு அடைச்சி விற்பாங்க. மருந்து போட்டிருக்கோம், கெடாததுக்கு பொருள் சேர்த்துருக்கோம், இனிப்பு பொருள் சேர்த்துருப்பாங்க. இத்தனை கெமிக்கலையும் சேர்த்துட்டு அந்த குழந்தைக்கு நம்ம தரணுமா? உப்புமா பண்ணி காய் போட்டு ஒரு நாள், பழம் போட்டு ஒரு நாள், கிச்சடியாக ஒரு நாள் தரலாம், பருப்பு சோறு, காய் சோறு, பழச்சோறு என்றைக்காவது ஒரு நாள் தரலாம், தப்பு கிடையாது. அதனால் டப்பாக்கள் நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஸோ இப்போ கடைசி என்னதான் சொல்லிங்க, உங்கள் குழந்தைக்கு வீட்டு உணவே சிறந்த உணவு. வீட்டு உணவை நீங்கள் கரெக்டாக ஒன்றுமே தனியாக செய்ய வேண்டாம், குழந்தைக்கு செய்யும் போது தனியாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா மூணு வேளை கொடுத்தா போதுங்களே டாக்டர், எப்படிங்க பத்தும்? ஒரு ஒரு குழந்தையினுடைய வயிறு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் இருக்கும். அதனால் வளர்ற குழந்தை, ஒரு வயசு குழந்தைன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு தேவையான சத்தில் சரிபாதி சத்து அது கிடைக்கணும். அதனால் மூணு தடவைகளில் அது கிடைக்காது. அதனால் அந்த சத்துக்களை கிடைக்கிறதுக்காக அந்த குழந்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஆறு வேளையாக பிரித்து கொடுக்கணும். பகல் நேரத்தில் குழந்தைக்கு தூங்குறதெல்லாம் இல்லாமல் நல்லா விளையாட விட்டு கூட நின்று அந்த குழந்தைக்கு அந்த உணவுகளை கொடுக்கலாம். ராத்திரி நேரத்தில் குழந்தைய தூங்க வைக்கணும். நேரம் கழித்து தூங்குறது, நேரம் கழித்து எழுந்திருக்கிறது, மதியம் அதிகம் தூங்குறது அப்படிங்கிறதெல்லாம் குறைச்சி குழந்தைக்கு தேவையான நேரங்களில் சரியான உணவை கொடுத்து விளையாட விட்டு உணவுகளை கொடுத்தோம்னா குழந்தையுடைய வளர்ச்சி, வயதுக்கு ஏற்பவும் எல்லா சத்துக்களும், மூளை வளர்ச்சியும் மிகச்சிறப்பாக அமையும். அதனால் பெற்றோர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் தீர்ந்துக்கும் நினைக்கிறேன். தாய்ப்பால் கொடுக்கவுடன் கூடவே ஆறு மாதத்திலிருந்து ரெண்டு வயது வரைக்கும் இணை உணவே போதும். இரண்டு வயதுக்கு மேலே வெளிப்பால் பற்றி அப்புறம் யோசனை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பாலோ பால் பொருட்களோ தேவையில்லை. இதில் ஏ ஒன் மாட்டுப்பாலாக இருந்தாலும் சரி, ஏ உட்டு மாட்டுப்பாலாக இருந்தாலும் சரி, எதுக்குமே இங்கே இடமில்லை. நன்றி பெற்றோர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.